காமன் மிஸ்டேக்ஸ் இன் ஸ்பெல்லிங். அதாவது நம்ம யூஸ்வலாக டெய்லி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸில் நம்ம எப்படி தப்பு விடுறோம், அது வந்து எப்படி நம்ம கரெக்டாக எழுதணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், மிஸ்பெல்ட் அதாவது ப்ரனன்சியேஷன் பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் ஸ்பெல்லிங் வந்து தப்பாக இருக்கும். நமக்கு வந்து கரெக்ட் மாதிரி தான் தெரியும், ஆனால் அது வந்து தப்பாக இருக்கும். அப்போ மிஸ்பெல்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன எழுதணும், எம்ஐ எஸ்எஸ்பிஇஎல்டி மிஸ்பெல்ட், சரியா? அப்புறம் கமிட்மெண்ட், கமிட்மெண்ட் இது நம்ம கமிட்மெண்ட்டு தான் ரீட் பண்ணுறோம் இல்லையா, ஆனால் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து டபுளம் டபுளம் ஓகே டபுள் டி கிடையாது, இங்கே வந்து சிங்கிள் டி, சிஓ எம்எம் ஐ டி எம்இஎன்டி ஓகே. கமிட்மெண்ட்னா சிங்கிள் டி. அடுத்து கமிட்டி, கமிட்டி நமக்கு அதை பார்க்க ஒன்று போல தான் இருக்கும், ஆனால் இங்கே வந்து சிங்கிள் டி இருக்குது, பட் இங்கே டபுள் டி. கமிட்மெண்ட்டுக்கு சிங்கிள் டி, கமிட்டிக்கு டபுள் டி, டபுளம் டபுள் டி டபுள்இ எல்லாமே டபுள் தான் வந்து இதுக்கு கரெக்ட். அப்புறம் பாருங்கள், இண்டிபெண்ட், இண்டிபெண்ட், இண்டிபெண்ட் பிஇஎன் இன்டி பிஇஎன் டிஇஎன்டி எல்லாமே இ, எல்லாமே இ அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும், சரியா? அடுத்து பாருங்கள், நாலேஜ், நாலேஜ் நாலேஜ்னு தான் சொல்வோம் ஆக்சுவலாக, ஆனால் என்னது நாலேஜ், அங்கே ஒரு டி வரும் அப்படி தானே, டி வருதா, நாலேஜ். ட்ரூலி, ட்ரூலி நமக்கு கரெக்டாக தெரியுது, ஆனால் ட்ரூலிக்கு வந்து என்ன பண்ணணும், டிஆர் யூஎல்ஒய் இ கிடையாது, இந்த இ வந்து கிடையாது. டெஃபினிட்லி, டெஃபினிட்லி எப்படி சொல்கிறோம், டெஃபினிட்லிக்கு என்ன ஸ்பெல்லிங், டிஇ எஃப்ஐ என்ஐடிஇஎல்ஒய் என்ஐடிஇஎல்ஒய் டெஃபினிட்லி. இங்கே வந்து ஐ போடணும். ஃப்ரிட்ஜ், ஃப்ரிட்ஜ் வந்து ஃப்ரிட்ஜுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, சொல்கிற மாதிரி தான் இருக்குது, பட் அதுக்கு ஸ்பெல்லிங் என்னென்னா எஃப்ஆர்ஐ டிஜிஇ, டி வந்து இங்கே வரணும், நாலேஜுக்கும் டி வரும், ஃப்ரிட்ஜுக்கும் டி வரும். ஹீரோஸ், ஹீரோஸ் கரெக்டு தானே அப்படின்னு நமக்கு தோணுதுல்ல, ஆனால் ஹீரோஸ்க்கு என்னது, ஹெச்இஆர்ஓஇஎஸ் இங்கே ஒரு இ சேர்க்கணும். ப்ரனன்சியேஷன், ப்ரனன்சியேஷன் இந்த ஓ கிடையாது, ப்ரனவுன்சியேஷன் இது, இப்போ ப்ரனன்சியேஷன் அப்படி தான் நம்ம சொல்கிறோம், பிஆர்ஓ என்யூஎன், சரியா? ப்ரனன்சியேஷன். ஃபாஸ்ட் டைம், ஃபாஸ்ட் டைம்க்கு டபுள் எஸ் கிடையாது, சிங்கிள் எஸ் தான், PASTIME இங்கே வந்து சிங்கிள் எஸ் தான் நம்ம போடணும். அடுத்தது ஸ்பீச், ஸ்பீச் நம்ம வந்து ஸ்பீக்குக்கு இஏ தான் போடுறோம், அது மாதிரி நம்ம போடுறோம், அப்படி போடக்கூடாது, SPEECH டபுள்இ தான் வரும், இஏ வராது. டங், டங் டிஓ என்ஜியூஇ, அப்புறம் நெசசரி, நெசசரி பாருங்கள் என்இ டபுள் சி இருக்குது, நெசசரி எப்படி நம்ம சொல்கிறது வந்து நம்ம டபுள் சி மாதிரி தெரியுது, ஆனால் சிங்கிள் சி தான் போடணும், சிஇ எஸ்எஸ்ஏஆர்ஒய், சரிதா? இதில் வந்து சிங்கிள் சி தான் இருக்கணும். ஸோ பாருங்கள், கமிட்மெண்ட்டுக்கு சிங்கிள் டி, ஆனால் கமிட்டிக்கு டபுள் டி. அப்போ இதில் கமிட்டி நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், எல்லாமே இ, எல்லாமே டபுள், டபுள் எம் டபுள் டி டபுள்இ. இண்டிபெண்ட்டுக்கு எல்லாமே இ, நாலேஜ் கண்டிப்பாக டி வேணும், ட்ரூலிக்கு இ கிடையாது, டெஃபினிட்லி, ஃப்ரிட்ஜுக்கு டி உண்டு, ஹீரோஸ்க்கு இ உண்டு, ப்ரனன்சியேஷனுக்கு ஓ கிடையாது, பாஸ்ட் டைம் சிங்கிள் எஸ் தான், ஸ்பீச், ஸ்பீச் வந்து டபுள்இ, டங், டங்
டன்க்கு உள்ள ஸ்பெல்லிங், அப்புறம் ஸ்பெல்லிங் டன். நெசசரிக்கு சிங்கிள் சி. ஸோ இதெல்லாம் நம்ம ஆர்டினரியாக டெய்லி யூஸ் பண்ணுறோம், ஆனாலும் நமக்கு ஒரு இந்த ஸ்பெல்லிங்கில் கன்ஃபியூஷன் இருக்கும், அதை வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கணும். ஏன்னா ப்ரனன்சியேஷன் வந்து ரெண்டுக்கும் ஒன்று போல தான் இருக்குது, ஆனாலும் நமக்கு இந்த குழப்பங்கள் வந்து நிறையா இருக்குது. அடுத்து பாருங்கள், ஹைட். ஹைட் அப்படி எப்படி சொல்வோம்? HEIGHT, ஹைட் சொல்லுவோம் இல்லையா. இங்கே வந்து பாருங்கள், ஈயை காணும். ஹேமரேஜ், ஹேமரேஜ் பாருங்கள், HEMO, அதுக்கப்புறம் டபுள் ஆர். இங்கே என்ன இருக்குது? சிங்கிள் ஆர். அடுத்து HAGE, வெறும் ஏஜிஇ போடுறோம் ஹெமரேஜ் அப்படின்னு சும்மா பேசுகிற மாதிரி, பட் ஹெமரேஜ்க்கு வந்து டபுள் ஆர் போட்டு HAGE. லைட்னிங், லைட்னிங்க்கு வந்து இந்த இடத்துல இ கிடையாது. நம்ம வந்து என்ன சைலன்ஸ் போல அப்படின்னு நினச்சிட்டு அதில் இ போட்டுறோம், இ கிடையாது லைட்னிங். கவர்மெண்ட், கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறோம், ஆனால் இது என்னது, இடையில் ஒரு என் உண்டு, கவர்மெண்ட். டயரியா, டயரியா, டயரியா வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்பெல்லிங் நமக்கு தெரிகிறதே கிடையாது. எப்படி அதுக்கு என்ன ஸ்பெல்லிங்? DIARR, டபுள் ஆர், HOEA, சரியா? டயரியா, டயரியான்னு நம்ம இப்படி நிறைய பேர் எழுதுவோம், ஆனால் அப்படி கிடையாது. DIARRHOEA. டியூஷன், டியூஷனும் நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம். டியூஷன்னா இப்படி தான் எழுதுவோம், கிடையாது. TUITION, டியூஷன். பீரோ, பீரோ வந்து பீரோ, நம் இது வந்து பீரோ, பீரோவுக்கு வந்து எப்படி தான் எழுதுறதுன்னு தெரியல. பீரோ வேணா இதில் ஒரு யூ சேர்ப்போம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுவோமே ஒழிய, இதுக்கு கரெக்டான ஸ்பெல்லிங் வந்து என்னதுன்னா BURERU, பீரோ. நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அல்மேரா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அலமாரி, அதை வந்து பீரோவுக்கு வந்து இது தான் ஸ்பெல்லிங். சரி, இப்போ இது வந்து நம்பர்ஸ், நம்பர்ஸில் நம்ம விடுற மிஸ்டேக்ஸ் நம்ம பார்க்கலாம், சரியா? 14, 14க்கு என்ன ஸ்பெல்லிங்? 14, கரெக்டு தானே அப்படின்னு நமக்கு தோணும், ஆனால் ஆக்சுவல் உடைய இதோடைய ஆக்சுவல் ஸ்பெல்லிங் வந்து FOURTEN, 14. சரிப்பா, அப்போ 40க்கு தானே ஸ்பெல்லிங் அப்படின்னு நம்ம சொல்வோம், கிடையாது. 40க்கு ஸ்பெல்லிங் FORTY. இந்த ரெண்டும் அதனால தான் நமக்கு ரொம்ப குழப்பறக்கு காரணம். 9th, 9th என்ன ஸ்பெல்லிங்? NINTH, இ கிடையாது, யூ கிடையாது, இங்கே யூ உண்டு. 12th, 12th வந்து நிறைய 12th படிக்கிற பிள்ளைங்களுக்கே ஒரு குழப்பம் தான், என்னது? TWELFTH, இந்த F வந்து இருக்குமா அப்படின்னே ஒரு டவுட் நமக்கு இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ இப்படி நிறைய நமக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம எதில் குழப்போடுவோன்னா அச்சீவ் பாருங்கள், அச்சீவ் அப்படின்னா இஐ போட்டுருவாங்க, இஐ போட்டுருவோம், ஆனால் இங்கே ஐஇ, இதுதான் வந்து ரொம்ப குழப்பம். அச்சீவ், அச்சி பார்க்குறதுக்கு வந்து நமக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது, ஆனாலும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், இஐ போட்டுருக்கோம், ஐஇ போடணும். ஆமர், ஆர்மர், அதாவது ஆர் சைலன்ஸுங்கனால இது ஆமர் அப்படி ஆயிடுது. பிலீவ், அகெயின் இஐ. கேலண்டர், கேலண்டருக்கு வந்து இ கிடையாது, ஏஆர், கேலண்டருக்கு வந்து ஏஆர். கமிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, MMTTEE. கியூரியாசிட்டி, கியூரியாசிட்டி நிறைய பேர் இந்த மாதிரி எழுதிடுவாங்க, கியூரியஸ். நமக்கு வந்து கியூரியஸ்க்கு தான் இந்த ஸ்பெல்லிங், கியூரியஸ்க்கு ஸ்பெல்லிங் இந்த ஸ்பெல்லிங் உடனே நம்ம கியூரியாசிட்டின்னு இப்படி எழுதிடுறோம், எழுதக்கூடாது, கியூரியாசிட்டி அப்படின்னு இப்படி எழுதணும். இது கமிட்மெண்ட், சிங்கிள் டி. கன்சீவ், இங்கே பாருங்கள், இங்கே வந்து இங்கே இஐ வரக்கூடாது, ஐஇ வரணும், ஆனால் இங்கே வந்து இஐ தான் வரணும், கன்சீவ், ஐஇ இங்கே வரக்கூடாது,
இங்க வந்து இஐ தான் வரணும், டெஃபினிட்லி இதில் இ வரணும். டயரியா பார்த்துருக்கோம் இல்லையா. அடுத்து டிஸப்பாயிண்ட் அப்படிங்கும்போது டபுள்யூஎஸ் சில நேரம் நம்ம போட்டுறோம், போடக்கூடாது. டிஸப்பாயிண்ட்டு தான், சிங்கிள் எஸ் தான் போடணும். என்வரான்மெண்ட் அப்படிங்கும்போது ஏ கிடையாது, ஓ தான் போடணும். ஃப்ளூரைடு யு வந்து இந்த பக்கம் வரணும், ஓ வந்து இந்த பக்கம் வரணும், ஃப்ளூரைடு. ஃபோர்டீன் ஃப்ரெண்டுங்கும்போது நம்ம ஃப்ரெண்டு ஐயை வந்து இடையில் விட்டுறோம், ஃப்ரெண்டுன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு என்ன விட்டுறோம், கவர்மெண்ட். ஹீரோஸ்க்கு இ விட்டுறோம். அதான் நமக்கு பார்க்குறக்கு வந்து ப்ரனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கிறனால தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணி அதுக்கு தக்க நம்ம ஸ்பெல்லிங் போடுறதுனால தான் இந்த மாதிரி வந்துடுது. நாலேஜ் டீ பண்ணும், லைட்னிங். ஸோ இந்த மாதிரி நிறையா வேர்ட்ஸ் இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு இது தான் நம்ம இப்போ அக்கர்டு அப்படி எடுத்துக்கோங்களேன். அக்கர்டு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், ஏ டபுள் சி யூஆர்இடி இப்படி போட்டுருவோம். ஆக்சுவலாக இதுக்கு வந்து டபுள் ஆர், ஓ டபுள் சி யூஆர்இடி. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. நீஸ் பீஸ் போசியூலாம் ரொம்ப ஈஸியாக வந்து மிஸ்பெல் பண்ணக்கூடிய ஒரு இது தான். PRSUE அப்படின்னு எழுதிடுவாங்க. ஆக்சுவலாக அதுக்கு கரெக்ட் ஸ்பெல்லிங் வந்து PURSUE. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா இருக்குது. ஓரளவுக்கு நீங்கள் இப்போதைக்கு ரொம்ப ஆஃபன் நமக்கு வந்து ரொம்ப மிஸ்டேக்ஸ் விடுறது வந்து இந்த இது தான். நீங்கள் அதனால் இதெல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட கொஞ்சம் கரெக்டாக எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ நம்ம டீச் பண்ண இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.